நல்ல வருமானம், ஸ்டேஷனில் சம வசூல், ரோட்டில் நிப்பாட்டினா காசு, எதிர்த்து பேசினா லாடம் கட்டிடுவாங்க என்று திரைப்படங்கள் துவங்கி பொதுமக்கள் வரை பேசப்படும் காவல் நிலையங்களை பற்றிய தகவல்கள் இன்னும் இருக்கின்றதா? 2017 சாத்தியமா என்று களம் இறங்கியது உங்கள் SKBC சேனல். பப்ளிசிட்டிக்காக நாங்கள் இல்லை, வீடியோ போட்டோ தேவையில்லை, கேள்விகளை கேளுங்கள் பதில் சொல்கிறோம் என்றது காவல்துறை. அப்படி கேட்டுப்பெற்று நாங்கள் திரட்டிய தகவல்கள் இதோ உங்களுக்காக. SKBC சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வெப்கேம் காவல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கு, ஆன்லைன் பெட்டிஷன் வந்துருச்சு, காப்பீஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், எடுத்துக்கலாம், ரிசல்ட் வாங்கிடலாம், எல்லாம் சரிதான். இன்னும் காவல்துறை எப்படி இருக்கு? ஸ்டேஷனில் யாராவது கூப்பிட்டாலே எங்களுக்கு பயம்தான் சார் வருது. அது மட்டும் இல்லை, ரோட்டில் ஒரு காவலர் ஒரு வண்டியை நிப்பாட்டினா தலை தெரிக்க ஓடுறதுக்கு காரணம் பணம் ஏதாவது கேட்டு வரோ அப்படிங்கிற பயம்தான். எங்கள்கிட்ட அவ்வளோலாம் பணம் கிடையாது சார், உள்ளதையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு காமன் மேன் பயப்படுறது நியாயம் தானே? இப்படி பல கேள்விகளோடு அசிஸ்டன்ட் கமிஷனர் லா அண்ட் ஆர்டர் பிரிவைச் சேர்ந்த திரு ஜோஸ் தங்கையா அவர்களை சந்தித்தோம். காவலர்களை கண்டு நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, முன்ன மாதிரி இப்போ காவலர்கள் நிலைமை இல்லை. காவலர்களோட அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாய். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் முடித்த பட்டதாரிக்கு கூட அவ்வளவு சம்பளம் கிடையாது. அவங்களோட அடிப்படை தகுதி 10வது வகுப்பு மட்டும்தான். அதனால் இப்போ வர்ற இளம் காவலர்கள் நன்றாக இதை உணர்ந்து லஞ்சம் வாங்கிறது தப்பு அப்படிங்கிறது எப்பயோ அவங்க முடிவெடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் லஞ்சம் வாங்கினவரோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அவர் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, அவர் குடும்பம் எப்படி ஆயிடுச்சு, என்ன படு பாதாளத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சென்டிமெண்ட்டாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் லஞ்சம் வாங்கிறதோ லஞ்சம் கொடுப்பதோ காவலர்கள் ஏற்பதில்லை, விரும்புவதில்லை. அப்படியே நடந்தால் கூட வாட்ஸ்அப் எண் உங்களுக்கு இப்போ நான் தர்றேன், கீழே அந்த நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. 83 00 00 21 00. இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு எப்போதும் உங்களுடைய தகவல்களை வாய்ஸ், டெக்ஸ்ட், என்ன மெசேஜ் வேணாலும் எங்களுக்கு அனுப்பலாம். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் யாருக்கு போகும்? உயர் அதிகாரிகளுக்கு தான் போகும். ஸ்டேஷன்ல கூப்பிடுவாங்களோ, என்கொயரி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஒரு FIR போட வரணும்னா, CSR போட வரணும்னா பேப்பர் வாங்க கூட காசு இல்லை, நீ போய் பேப்பர் வாங்கிட்டு வா, பேனா வாங்கிட்டு வா அப்படின்னு 8 தோட்டாக்கள் அப்படிங்கிற படத்துல ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. இதெல்லாம் பாக்குறப்ப பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவே வேணாம் அப்படிங்கிற மனநிலைக்கு தானே தள்ளப்படுவாங்க. அந்த நிலைமையெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி காவல்துறையில அந்த கஷ்டம் எதுவுமே கிடையாது. இப்ப எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. பேப்பர்லையும் நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம், அதுக்கான வசதிகளும் இருக்கு. காவல் நிலையங்கள் பழைய காவல் நிலையங்கள் அல்ல, அனைத்தும் புதுப்பிக்கப்பட்ட காவல் நிலையங்கள் தான். இன்றைக்கு இருக்கிற காவல் நிலையங்கள் அப்டேட் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. காவலர்களும் அப்படியே இருக்காங்க, ஹைடெக்ல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். வஜ்ர வாகனம் அப்படின்னு நிப்பாட்டினாலே பொதுமக்கள் பீதி தான் அடைகிறாங்க. அந்த வாகனம் வந்துருச்சுனாலே ஐயோ ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு நினச்சி அந்த இடத்த விட்டு உடனடியாக மூவ் பண்ணிடுறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு நிம்மதியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வஜ்ர வாகனம் நிப்பாட்டியிருக்குமே தவிர, கலவரக்காரர்கள் பயப்படக்கூடிய ஒரு வாகனத்தை பார்த்து பொதுமக்கள் என்றைக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட பதில். எல்லாம் சரி சார், ஆனால் டிரான்ஸ்ஃபர்ங்கிற பேரில் செல்லூர் போலீஸில் இருக்கிற காவலரை கொண்டு போய் கூடல்புதூர்லையும், கூடல்புதூரில் இருக்கிற காவலரை கொண்டு போய் செல்லூர்லையும் போடுறது என்ன சார் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது? இந்த டிரான்ஸ்ஃபர் எதுக்காக கொடுக்குறீங்க? உண்மையிலேயே ஒரு திறமசாலிக்கு எந்த ஏரியாவும் சவாலான ஏரியா தான். அங்கே போய் அவரோட லீடர்ஷிப் புதுசாக இருக்கும், அவருடைய வேலையில் ஒரு உற்சாகம் பிறக்கும். அதுக்காகத்தான் அந்த பணிமாற்றம் தரும். சில பேர் மீனாட்சி அம்மன் கோயிலில் பணிபுரிவதை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைப்பாங்க, அவங்கள அந்த பணிக்கும். சில பேர் ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, ரோந்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த ரோந்து பணியிலிருந்து மற்ற பணிகளுக்கும் நாங்கள் இப்போ இருக்கிற உயர் அதிகாரிகள்
ஊக்கமும் உற்சாகமும் எந்தவித பயமும் இல்லாமல் தன்னுடைய கடமையை செய்ய உதவியாக இருக்காங்க. இன்னைக்கு பணியில் இருக்கிற காவலர்கள் பலருக்கும் தெரியும், ட்ரெயினிங்லேயே ஏகப்பட்ட சேலஞ்சஸ் கொடுத்துட்றாங்க. எங்களுடைய பயிற்சியே மிகவும் கடுமையான பயிற்சி தான். ஃபீல்டுக்கு வர்றப்ப நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரச்சனைகளை இன்னைக்கு கையாள்வது மிக மிக சுலபம், நன்கு பயிற்சி பெற்ற ஒரு காவலரால், அதிகாரியால். அப்படி நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஒரு மேம்பட்ட பயிற்சியை வழங்கிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சவுக்கு தோப்புல கொண்டு போய் கற்பழிக்கிறாங்க, நடுரோட்டில் நடந்து போகிறப்ப செயின் அத்துட்டு போயிடுறாங்க. அப்போ காவல்துறை தன்னுடைய கவனத்தை குறைவாக வைத்திருக்கா? காவல்துறை தனி மனிதனோட சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கு. எங்களால் முடிந்த அளவுக்கு ஏகப்பட்ட குற்றங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எந்த குற்றவாளியும் குற்றம் செஞ்சுட்டு உடனடியாக தலைமறைவாயிடவே முடியாது. எங்கு ஒளிந்தாலும் அவர்களை இழுத்து சட்டத்தில் முன் நிறுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. குற்றம் செய்யாதவங்க காவலர்களை கண்டு காவல் நிலையங்களை கண்டோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா காவல்துறை நல்லவர்களுக்கு என்றுமே எதிரி கிடையாது. சமூக விரோதிகள், குற்றவாளிகள், அவங்களுக்கு தான் காவலர்களும் காவல் நிலையங்களும் சிம்ம சொப்னமா இன்னைக்கும் இருக்கு. பொதுமக்களை நாங்கள் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தவே மாட்டோம், அது எங்களுடைய கொள்கையும் இல்லை. காவலர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய ஒரு கௌரவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் மட்டும்தான் பணியில் இருக்கிற காவலர் நடு ரோட்டில் ஒருத்தரை நிறுத்தி கேள்வி கேட்குற அதிகாரம் இருக்கு. அந்த ஒரு பெருமைக்காகவே தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய புகார்களை எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் அனுப்பலாம், இமெயில் மூலமாக அனுப்பலாம், நேரில் வந்தும் சொல்லலாம். இது தவிர நான் ஏற்கனவே சொன்ன வாட்ஸ்அப் நம்பரை மீண்டும் சொல்கிறேன், 83000 21100. இந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த தகவல்களை எங்களுக்கு அனுப்புங்க. காவல்துறை என்றைக்கும் உங்கள் நண்பர். காவல்துறையை துன்புறுத்துறதுக்காகவே இல்லை, அது ஒரு விசாரணை நிலையம்தான். இன்னைக்கு நடக்கிற பல குற்றங்கள், பல கிரிமினல் விஷயங்களை தடுக்கிறதுக்கு தான் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. லஞ்சம் வாங்குறதுக்கு இல்லை. லஞ்சம் எந்த விதத்திலும் காவலர்களும் நாங்களும் விரும்புவதில்லை. தடுப்பதற்குத்தான் இவ்வளவு வசதிகளும் பொதுமக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். இவ்வளவு நேரம் நம்முடைய வினாக்களுக்கு மிக பொறுமையாக விளக்கம் அளித்த மதுரை மாவட்ட லா அண்ட் ஆர்டர் பிரிவு அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு ஜோஸ் தங்கையா அவர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றோம். நேர்களே, உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். stskbc@gmail.com என்ற இணைய முகவரிக்கு நீங்களும் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய வினாக்களை எழுதி அனுப்புங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் பல கூறி விடைபெறுவது என் நவ சதீஷ்குமார். வணக்கம் நண்பர்களே.